வணக்க மக்களே வெல்கம் டு எஃப்டி ஏ பஸ்வெத் மோகி இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் திரில்லர் டிராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க நிரங்கள் மூன்று படத்துடைய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அத்தர்ஃபா சரத்குமார் அண்ட் ரகுமான் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக் அவர்கள் ஸோ கார்த்திக் நாயன் அப்படின்னும்போது துருவங்கள் பதினாறு நம்மளுக்கு கண்டிப்பாக மைண்டில் வரும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு படம் நல்ல வித்தியாசமான ஒரு அட்டென்ட் பண்ண ஒரு படம் கூட சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் மாறன் எடுத்தார் அது அந்தளவுக்கு பெருசாக போல் அகைன் இப்போது நிறங்கள் மூன்று அது ஒரு ட்ரெயில் கூட நல்ல இம்ப்ரெசிவாக இருந்து ஸோ இந்த படத்தில் ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்வையாளர்களுக்கு இந்த ட்ரெயிலர் அமைஞ்சு இருந்து ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவியூவில் பார்க்க போகிறோம் ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவியூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் வாங்க நம்ம ரிவியூக்கு போகலாம் நிறங்கள் மூன்று மூன்று நபர்களுடைய கதை தான் மூணு நபர்கள் வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அந்த ஒரு நைட் நடக்கிற ஒரு ட்ராஜடியான சுச்சுவேஷன்ஸ் அந்த மூணு பேர் எப்படி கரண்ட் ஆகி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க தான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை கூட சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கதை இருக்குது ஒருத்தர் வந்து மேக்கர் ஸோ அந்த ஃபிலிம் மேக்கர் அவருடைய கதை திருடுறாரு ஸோ திருநாட்டுக்கப்புறம் அவர் என்ன ஆகிறாரு அப்படின்ற சுச்சுவேஷன் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குட் டீச்சர் ஆனால் அவருக்குள்ளே ஒரு டாக் சைடு இருக்குது இன்னொருத்தர் வந்து ஒரு ரொம்ப லஞ்சம் கிஞ்சம் வாங்கி இது பண்ணுற ஒரு போலீஸு பட் அவர் வந்து ஒரு ரொம்ப நல்லவர் ஸோ இந்த மாதிரி மூணு ஷேடில் இருக்காங்க மூணு ஷேட் லைக் வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இஸ் கவர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இவங்க எல்லாருமே ஸோ எல்லாம் என்ன இந்த மாதிரியான நிறங்கள்லேருந்து எந்த மாதிரி நிறங்கள் மாறப்படுறாங்க அந்த நிறங்கள் எந்த மாதிரியாக ரிவீல் ஆகப்படுது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதையாகவும் அமையுது ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம் பாசிட்டிவ் இந்த பர்த்டேடைய இந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அட்டம்ட் அப்படி கூட சொல்லலாம் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே த ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க இதோடைய ஸ்க்ரீன் பிளே வடிவத்தை ஸோ அந்த லிங்க் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக கையாண்டுருக்காரு கார்த்திக் நாராயண் ஏன்னா இந்த மாதிரியான லிங்க் படங்கள் தமிழ் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிங்க் வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே கூட சொல்லலாம் ரொம்ப அழகாக நிறைப்படைந்தார் அதாவது ஒரு ஒரு கேரக்டரோட முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் வரும் அதாவது அவர் வந்து வீழில் போகிற ஒரு சுச்சுவேஷனும் அந்த இடத்துல வேறு ஒரு கேரக்டரோட இன்ட்ரோவை ரிவீல் பண்ணுறது ஸோ இது மாதிரி அந்த ஹைப்பர் லிங்க்கு ஒவ்வொரு த்ரீன்னு பார்த்தா எங்கெங்கோ எங்கெங்கேயோ ஷார்ட்ஸ்லாம் வரும் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் முடித்து போட்டு அவழ்கிற அதாவது நீங்கள் வந்து படத்தை வந்து ஒரு லிட்டர்லி ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் தாண்டி கூட இப்போ தான் படத்தை புதுசாக பார்க்குற மாதிரி கொடுக்கும் அதுதான் அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளேவோட ஒரு பிரித்தியமான ஒரு விஷயம் ஸோ அதை ரொம்பவே அழகாக கேரியட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளே அட்டம்ப்ட்டுக்கே ஒரு பெரிய பாராட்டுகளுக்கெல்லாம் காத்தினார்களுக்கு ஏன்னா இதே இந்த ஸ்க்ரீன் பிளேவை நார்மலாக ஒரு நேர்கோட்லேயோ இல்லை ஒரு ஒரு நாயரான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தால் கூட அந்தளவுக்கு பெருசாக படம் பெருசாக இருந்திருக்காது பட் இந்த மாதிரியான லிங்க் ஸ்க்ரீன் பிளே வச்சு கொடுத்தனால படத்தினுடைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நல்லாவே இருந்தது பட் படத்தில் அதில் குறைகள் வந்து அது வந்து குறைகள் விஷயங்களை சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீன் பிளே ஒரு ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் அதே அதுமாதிரி ஜேக்ஸ் விஜய் அவர்களோட பின்னடைசி இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் படம் அந்த இன்ஸ்ட் அந்த த்ரில்லர் செக்மெண்ட்டுக்கு ஒரு கூடுதல் வடிவத்துக்கு கூட சொல்லலாம் சினிமோட்டோகிராஃபி மூணு பேருக்குன்னு அந்த மூடை செட் பண்ணுறதுக்கான விஷுவலாகவே அமைஞ்சது அதுமாதிரி மாதிரி எடிட்டிங் எடு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்தேன் அடுத்த என்ன அடுத்த என்ன அப்படின்னு மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில போர்ஷனில் மட்டும் லேக் அடிச்சிது பட் ஆனால் அது அடுத்த அடுத்த என்னன்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட்லேயே படம் ஃபுல்லாகவே அட்ராக்ட் தர கூட சொல்லலாம் அதுமாதிரி நடிக்கப்பட்ட நடிகர்கள் அதிர்வாக இந்த படத்துக்கு வந்து நடிப்புக்கு தீனி போட்ட மாதிரியான ஒரு படம் அமைஞ்சது கூட சொல்லலாம் ஏன்னா படத்தில் வந்து நிறைய எமோஷன்ஸை கேரி அவுட் பண்ணி படம் ஃபுல்லாகவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் எஸ்பெஷலி அவருக்கு வந்து தன்னுடைய கதை திருடு போச்சே அப்படின்ற ஒரு எமோஷன்ஸில் வந்து ஃபோன் பேசிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு அழுகிறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கோவப்படுறதா இருக்கட்டும் அப்புறம் ட்ரக் அடிக்கிறதா இருக்கட்டும் இதுமாரி இந்த சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப சூப்பராகவே தன்னோட நடிப்பு திறமையை காமிச்சிருந்தார் ஆமிச்சுருந்தாரு ரகுமான் ரொம்ப நல்ல மாதிரி அப்படியே இருப்பார் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்த டாக் சைடுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் அவரோட நடிப்பு ரிவீல் ஆன்ற அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே அட்ராக்டிவாக இருந்து கூட சொல்லலாம் சரத்குமார் ரொம்ப அழகான பேலன்ஸாக ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்றது அவரோட நடிப்பு மூலயமா இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காரு கூட சொல்லலாம் மற்ற நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாகவே இந்த படம் ஃபுல்லாகவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய மைனஸ் மைனஸ்னு இல்லை ஒரு குறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தினுடைய குறைகள் என்னன்னா செகண்ட் ஆஃப் ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே ஆகுது அதே மாதிரி இவங்க வந்து மூணு பேரை வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ரிவீல் பண்ணுறது எல்லாமே ஒரு நார்மல் பர்சனாக வந்து ரிவீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி சூப்பர் ஹீரோன்னு இல்லை ஒரு பெரிய ஹீரோ மாதிரியான தெரியறாங்க தவிர்த்து அவங்க ஒரு அவங்களும் மனுஷங்க தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி அவங்க ஆக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டாமல் இருந்ததோ எனக்கு ஃபீல் ஆச்சு அதேமாதிரி ட்ரக்கை வச்சு ரொம்ப ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒருத்தர் வந்து ட்ரக் அடித்தா தான் எல்லாத்தையும் பூந்து அடிப்பார் அவனை அடி அடிவான் அவனை சொல்லுவாள் அதுமாரி நான் அடிங்க பேய் அடி அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு வருது அதுமாரி ட்ரக் அடிச்சக்கப்புறம் தான் நல்லா ஸ்டோரி எழுதுறான் சூப்பராக எழுதுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ட்ரக் அடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அதை வந்து நரேஷனில் வேறு மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் அதுமாதிரி ட்ரக் அடிக்கிட்ட பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில் பட் இது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி மற்ற நான் குட் போர்ஷன்ஸை விட இந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகும் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது அதேமாதிரி நரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னப்பட்ட விதம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த நரேஷன் வகை வழியாகவே நல்லா தான் இருந்தது ஆனால் ஸ்டோரியில் அந்த எண்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த எண்டு பாயிண்ட் வந்து இன்னும் கூட சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்கிது ஆஹா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கான எந்த எண்டு பாயிண்ட்டாக இல்லை ஓகே முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அந்த எண்டு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்காங்க இந்த மாதிரி பீப்புள்ஸோட விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து எப்படியான விஷயங்கள் அவங்க அவங்களோட வாழ்க்கையில் தாண்டி வராங்க அப்படின்ற காட்டுற விஷயம் இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்சம் ஈரோஷியமாக போன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு ஸோ அது வந்து நேச்சுரலாகவே இப்படி தான் இருப்பாங்க அந்த மக்கள்லாம் எங்களுக்கு இப்படி தான் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஃபினிஷை கொடுத்துருலாமா அப்படியே எனக்கு தோண வைக்குது ஒரு கட்டத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா நல்லாருக்குமே அப்படின்னு மாதிரியும் ஃபீல் கொடுக்க தான் செய்யுது ஏன்னா படம் வந்து லிட்டர்லி வந்து பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் போது ஃபஸ்ட் ஆஃப் போனது தெரில பட் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக்ரிக்கிற மாதிரி ஃபீல் தான் செய்யுது ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்டான ஸ்க்ரீன் ப்ளே படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு படமாக அமையும் ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துக்கு மூன்று ஓகே மக்களே என்னோடய ரிவியூ பிடிச்சி நம்புறேன் என்னோடய ரிவியூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் ஹேண்டில் ஸ்டே வித் மீ எஃப்டிஎஃப் வித் மோகி